இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் என்றியான் பிரகாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தமக்கான ஆதரவை சோதிக்கும் அன்வாரின் முடிவு துணிச்சல் மிக்கது. நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நாளை மறுநாள் திங்கட்கிழமை நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் தமக்கான ஆதரவை சோதித்து பார்ப்பதற்கு களம் இறங்கியுள்ள பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் முடிவு துணிச்சல் மிக்கதாகும் என்று புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. 1976 அன்றைய பிரதமர் துன் அப்துல் ரசாக்கின் அகால மரணத்திற்கு பிறகு நாட்டின் 3வது பிரதமராக பொறுப்பேற்ற துன் ஹுசேன் ஓன் நாடாளுமன்றத்திற்கு நுழைந்த முதல் நாளிலேயே எந்த சர்ச்சைக்கும் இடமளிக்காமல் தமது தலைமையிலான ஆட்சிக்கு நம்பிக்கை தீர்மானத்தை கோரினார். அதே பாணியில் டாக்டர் அன்வார் நம்பிக்கை தீர்மானத்திற்கு வழிவிட்டுள்ளார். இத்தகைய விஷ பரீட்சையில் எத்தனையோ நாடுகளில் பிரதமர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி பறிபோன வரலாறும் உண்டு. அத்தகைய ஆபத்து நிறைந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு வழிகோலிட்டிருக்கும் அன்வாரின் முடிவு துணிச்சல் மிக்கது மட்டுமல்ல, நம்பகத்தன்மை நிறைந்தது என்று அமானா கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் மஃபூஸ் உமார் தெரிவித்துள்ளார். டாக்டர் அன்வாருக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு உண்டா இல்லையா என்பதை மக்களுக்கு மட்டும் நிரூபிக்கவில்லை, உலக நாடுகளுக்கு நிரூபித்து காட்டுவதற்கு பக்கத்தன் ஹரப்பான் தலைவர் முனைந்திருப்பது வெளிப்படைத்தன்மைக்கு அவர் அளித்துள்ள முன்னுரிமையை காட்டுகிறது என்று மஃபூஸ் உமார் வர்ணித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவதில் இழுத்தடிப்பு, நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவதற்கு தடை விதிப்பு என்று பல திருகுதாளங்களை செய்த முன்னாள் பிரதமர் முகைதீனை இந்நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது என்று பொக்கோக் சேனா முன்னாள் எம்பியான மஃபூஸ் உமார் குறிப்பிட்டுள்ளார். வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படவிருக்கும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் மீதான நம்பிக்கை தீர்மானத்திற்கு அந்த 10வது பிரதமர் பயப்படுகிறார் என்று முன்னாள் பிரதமர் தான்சே முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்குமா என்ற அச்சத்தின் காரணமாகவே அன்வார் தமது ஆட்சிக்கு ஆதரவு வழங்கிய கட்சிகளுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முன்கூட்டியே செய்து கொண்டுள்ளார் என்று முகைதீன் குற்றம் சாட்டியுள்ளார். தம் மீது கொண்டுவரப்படவிருக்கும் நம்பிக்கை தீர்மானத்தில் அனைத்து எம்பிக்களும் சுதந்திரமாக தீர்மானித்து வாக்களிப்பதற்கு அன்வார் வாய்ப்பு வழங்க வேண்டுமே தவிர புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ளதைப் போன்று ஆதரவு தராத எம்பிக்கள் பதவியை இழக்க நேரிடும் என்ற நிபந்தனையை முன்னிறுத்தி அச்சுறுத்துவதைப் போன்று இருக்கக்கூடாது என்று பரிக்காத்தான் நேஷனல் தலைவருமான முகைதீன் அறிவுறுத்தினார். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்கு 5 அரசியல் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது என்றால் நாட்டின் அமைதி, நிலைத்தன்மை மற்றும் பொருளாதாரத்தில் தீவிர கவனம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நடைபெற்ற ஒரு உடன்பாடாகும் என்று துணை பிரதமர் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி விளக்கமளித்துள்ளார். அடுத்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் பொருளாதார மந்த நிலைமை சூழலை எதிர்கொள்ளும் வகையில் நாடு முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இதுவாகும். பொது தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்து அரசியல் நடத்திக் கொண்டிருக்க முடியாது. பொருளாதார விவகாரங்களுக்கும் மக்களின் பிரச்சினைகளுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டியுள்ளது என்று அம்னோவின் தலைவருமான அமர் ஜாகிர் குறிப்பிட்டுள்ளார். பத்தாங்காலி கெந்திங் ஹைலண்ட்ஸ் நிலச்சரிவு பேரிடர் குறித்து புலன் விசாரணை செய்யும் குழுவிற்கு ஸ்லாங்கூர் மாநில குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் தலைவர் பஹாருடீன் மத்தாயிப் தலைமையேற்பார் என்று போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி தெரிவித்துள்ளார். இதுவரையில் 24 பேரை காவு கொண்டுள்ள இப்பேரிடர் தொடர்பான விசாரணையானது சம்பவம் நிகழ்ந்த ஃபாதர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் முகாமை உள்ளடக்கியிருக்கும் என்று IGP விளக்கமளித்துள்ளார். தற்போதைக்கு மிக முக்கியம் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணுவதாகும் என்று IGP மேலும் விளக்கினார். நான் ஹேர் டாக் வரலாம்னு நினைக்கிறேன். சூப்பர், அப்ப நீ போன மாதிரி தான். சுசானா ஹேர் டாக்னிங் ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகருன்னு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டாக்னிங் ஷாம்பு.
பத்தாங்காலி நிலச்சரிவு பேரிடரில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படும் இன்னும் 9 பேர் மட்டுமே தேடப்பட்டு வருகின்றனர். 24 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியிருப்பவர்கள் 9 பேர் மட்டுமே என்பது தெரியவந்துள்ளது. ஆக கடைசியாக ஒரு சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான்சி அக்ரில்சானி அப்துல்லா தெரிவித்துள்ளார். எஞ்சியிருப்பவர்களையும் மீட்பதற்கு மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து போராடி வருவதாக அக்ரில்சானி குறிப்பிட்டுள்ளார். புத்ராஜயா அருகில் டெங்கிலில் சட்டவிரோதமாக வீடுகளை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்த அந்நிய பிரஜைகள் குடியிருப்பில் தேசிய பதிவிலாக்காவின் ஒத்துழைப்புடன் குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனையில் 48 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக அதன் தலைமை இயக்குநர் டதஸ்ரீ கைருல் டிசாமி டவுட் தெரிவித்துள்ளார். இச்சோதனை நேற்று வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்டது. அந்த குடியிருப்பில் 63 அந்நிய நாட்டவர்களிடம் சோதனை செய்யப்பட்டது. இதில் தங்களுக்கான அடையாள அட்டை எதுவும் இல்லாதது உட்பட பல்வேறு குற்றங்களுக்காக 48 பேர் கைது செய்யப்பட்டதாக கைருல் டிசாமி குறிப்பிட்டுள்ளார். சந்தேகத்திற்கு இடமாக சென்ற கார் ஒன்றை தடுத்து நிறுத்துவதில் தோல்வி கண்ட போலீசார் அந்த காரை சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்திச் சென்று அதில் இருந்த 3 ஆசாமிகளை வளைத்து பிடித்தனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் கெடா சுங்கைப்பட்டானே ஜலான் கோலக்கெட்டில் சாலையில் நிகழ்ந்தது. ஹோண்டா சிவிக் காரை தடுத்து நிறுத்தி 26-39 இடைப்பட்ட வயதுடைய 3 ஆசாமிகளை பிடித்ததன் மூலம் ஒரு பாராங்கையும் போதைப் பொருளையும் அந்த காரிலிருந்து போலீசார் மீட்டதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜைடி சே ஹசாம் தெரிவித்துள்ளார். பிடிபட்ட 26 வயதுடைய கார் ஓட்டுநர் சுங்கைப்பட்டானி தமான் ரியாஜியாவை சேர்ந்தவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்தாங்காலி நிலச்சரிவு சம்பவத்திற்கு பின்னர் நெகிரி செம்பிலான் புக்கிட் மீக்கு பகுதி சாலையின் மலையடிவாரத்தில் மிகப்பெரிய நிலச்சரிவு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் வீடியோ காணொலியில் கூறப்படும் தகவலில் உண்மையில்லை என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்துள்ளார். மாறாக அந்த நிலச்சரிவு கடந்த December 1 ஜலான் தம்பின் கோலப்பிலா மஞ்சி சாலையின் 7.3 கிலோமீட்டரில் ஏற்பட்டதாகும். அதனை வழிப்போக்கர் ஒருவர் படம் பிடித்திருப்பதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அதன் சீரமைப்பு பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளந்தான் கோலக்ராய் கம்போங் தமாயிர் என்ற இடத்தில் தனது வீட்டிற்கு பின்புறம் உள்ள காட்டுப்பகுதியில் 4 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன 18 வயது ஆடவர் ஒருவர் மரம் ஒன்றை கட்டி அணைத்தவாறு கிடந்தது இன்று காலை 8 மணி அளவில் மீட்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஆடவர் எவ்வாறு காணாமல் போனார் என்று கடந்த 4 நாட்களாக மர்மம் நீடித்து வந்துள்ள வேளையில் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த சார் படையினர் மிகவும் பலவீனமாக காணப்பட்ட அந்த இளைஞரை இன்று கண்டுபிடித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். 12 இளம் ராணுவ வீரர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ராணுவ லோரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து டோல் சாவடியின் காங்கிரீட் தூணில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் நேற்று மாலை 7:10 மணி அளவில் ஸ்ரம்பான் போர்டிக்சன் நெடுஞ்சாலையில் 7.1 கிலோமீட்டரில் உள்ள டோல் சாவடியில் நிகழ்ந்தது. டோல் சாவடியை அந்த ராணுவ லோரி வந்தடைந்த போது பிரேக் செயல்படாததால் காங்கிரீட் தூணில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ராணுவ லோரி ஓட்டுநர் உட்பட 12 வீரர்கள் காயமுற்றதாக ஸ்ரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நண்டா மாரூப் தெரிவித்தார். காயமுற்ற அனைத்து வீரர்களும் ஸ்ரம்பான் துவாங்கு ஜஃபார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சார், மீட்டிங் ஆகலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் சிறார்கள் உட்பட பெண்களிடம் ஆபாச சேட்டை புரிந்து வந்த 24 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கலலம்பூர் கெப்போங் தமான் மெட்ரோபாலிட்டன் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் குறைந்தபட்சம் 4 சம்பவங்களில் சம்பந்தப்பட்டுள்ள அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP எங் மிங்லாய் தெரிவித்தார். ஆக கடைசியாக நடந்த சம்பவத்தில் மாதுவை வீடு வரை துரத்திச் சென்று ஆபாச சேட்டை புரிந்த அந்த நபர் குறித்து அடுக்கடுக்கான புகார்களை பெற்ற போலீசார் அந்த வீடமைப்பு பகுதியில் அவரை வளைத்து பிடித்ததாக எங் மிங்லாய் குறிப்பிட்டார்.
வெள்ளம் ஏற்படும் பட்சத்தில் எத்தகைய சாத்தியத்தையும் எதிர்கொள்வதற்கும் வெள்ள நிர்வாக நடவடிக்கைகளை கையாளவும் நாடு தழுவிய நிலையில் பொது தற்காப்பு படையினர், ரேலா படையினர், தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் என 69,754 வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். அதே வேளையில் தற்போதைய வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கும் வெள்ள நிலைமையை சமாளிப்பதற்கும் 7,906 வெள்ள நிவாரண மையங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்றியான் பிர்ஹான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.